ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட 69வது படத்தை பற்றின ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் இப்போது வெங்கட் பிரபுவோட டேரக்ஷனில் கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் யாரோட படத்தில் நடிப்பார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அஃபிஷியலான ஒரு அப்டேட் கிடைக்கவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும், இதனால் 2 வருஷம் கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படத்தை நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்தாங்க. சோ இதனால தான் அடுத்த படத்தோட அறிவிப்பு இப்போ வரைக்கும் வெளியாகல அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்போ வந்திருக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா, RRR படத்தை டைரக்ட் பண்ண DVV என்டர்டெயின்மென்ட் நம்ம தளபதி விஜய் அவர்களை பார்த்து புதிய படத்துல நடிக்க கால் ஷீட் கேட்டதாகவும், இதுவரை வாங்குற சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்தை கொடுக்கறோம் அப்படிங்கற மாதிரியும் பாத்தீங்கன்னா கேட்டதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. கோட் படத்துக்கு 200 கோடி சம்பளம் அப்படிங்கற மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்டது. அப்படி பார்த்தா இந்த புதிய படத்துக்கு 250 கோடிக்கு மேல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி பாத்தீங்கன்னா சினிமா வட்டாரங்கள்ல பேச்சு அடிபடுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு காம்போ எப்ப இணைய போகுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.